அத்தியாயம் 15. குலச்சிறையார். மாமல்ல சக்கரவர்த்தி படையோட கிளம்பி போய் 3 நாள் ஆயாச்சு. காஞ்சி மாநகரத்தின் வீதிகள் வழக்கமான கலகலப்பு இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. வெறிச்சோடிய அந்த தெருவின் அந்த நிசப்தத்தை கலைத்து கொண்டு ஒரு ரதம் கடகட கடகடான்னு சத்தம் போட்டுட்டே திருநாவுக்கரசர் மடத்தோட வாசல்ல வந்து நிக்கிது. ரதத்தை ஓட்டிட்டு வரக்கூடிய கண்ணபிரான் அந்த ரதத்தை திருநாவுக்கரசர் மடத்து வாசல்ல நிப்பாட்டுறாப்ல. அந்த ரதத்துல இருந்து இறங்குற பையனை இதுவரைக்கும் நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ரொம்ப அழகா இருக்கான், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அறிவுல சிறந்த பையன் அப்படின்னு. திருநாவுக்கரசர் மடத்துக்குள்ள போக எத்தனைக்கிற அந்த புது மனிதரை கண்ணபிரான் தடுக்கிறான். ஐயா, 1 நிமிஷம் நில்லுங்க, அந்த இடத்துல ஒரு பல்லக்கு இருக்கு பாத்தீங்களா, அது புவன மகாதேவியா இருக்குள்ளது. ஒருவேளை அவங்க திருநாவுக்கரசரை பாக்குறதுக்காக வந்திருக்கலாம், நீங்க தயவு செய்து இப்ப போகாதீங்க அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அந்த புது மனிதர் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, யார் வந்திருந்தாலும் சரி, தாமதிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த புது மனிதர் மடத்துக்கு உள்ள போறாரு. கண்ணபிரான் சொன்ன மாதிரிதான் புவன மகாதேவி தன்னோட வளர்ப்பு பெண்ணான மங்கையர்க்கரசி கூட சேர்ந்து திருநாவுக்கரசரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம வந்ததுதான் வந்துட்டோம், அவங்க 3 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போயிடலாம். வடநாட்டுல அவர் போயிட்டு வந்த கோயில்களினுடைய சிறப்பை பத்தி புவன மகாதேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தாயே, வடநாட்டுல கைலையங்கிரி வரைக்கும் போயிட்டு வந்தேன், ஆனாலும் நமது தென்னாட்டுல உள்ள கோயில்களின் மகிமை தனிதான். என்னதான் சொல்லுங்க, ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு இணையா வேறு எங்கேயும் ஆலயம் இல்லை. திருத்தில்லையா இருக்கட்டும், திருவையாறா இருக்கட்டும், திருவானைக்காவா இருக்கட்டும், இந்த ஸ்தலங்களுக்கு இணையான இன்னொரு ஸ்தலம் வேறு எங்கும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. தாயே, மறுபடியும் தென்னாட்டுக்கு போய் இந்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசிக்கணும்னு எனக்கு ஒரே ஆசையா இருக்கு, அதனால நான் நாளைக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த புதிய மனிதர் மடத்துக்கு உள்ள வாராரு. வந்தவர் திருநாவுக்கரசருக்கும் புவன மகாதேவிக்கும் வணக்கத்தை சொல்றாரு. ஆனா திருநாவுக்கரசர் உடனே அவனை பார்த்து என்ன கேக்குறாருன்னா, நீ யாரப்பா, எங்கு வந்தாய் அப்படின்னு கேக்குறாரு. அவரோட குரல்ல ஒரு சிறிய அதிருப்தி தெரியுது. ஏன்பா, நீ உத்தரவு வாங்கிட்டு உள்ள வர மாட்டியா, ஒரு 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு இங்கிதமே இல்லாம உள்ள வர அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. திருநாவுக்கரசர் என்ன நோக்கத்துல இந்த கேள்வியை கேட்கிறாருங்கிறது அந்த பையனுக்கு புரியுது. அந்த குறிப்பை தெரிந்து கொண்டு அந்த பையன் சொல்றாப்ல. புதிதாக வந்த அந்த பையன் உடனே கைகூப்பி நின்று திருநாவுக்கரசரை பார்த்து சொல்றான், சுவாமி மன்னிக்கணும், சக்கரவர்த்தியின் அண்ணன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட ஒரு முக்கியமான காரியமா தான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புவன மகாதேவியவும் பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். சுவாமி, நான் வராக நதிக்கரையிலிருந்து வரேன், அங்க நெடுமாற பாண்டியன் கடுமையான ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. வைத்தியர்களோட மருந்துனால மட்டும் அவரை குணப்படுத்த முடியாதுன்னு நினைச்சு உங்ககிட்ட திருநீர் வாங்கிட்டு போக வந்தேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றான். தேவி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி இடையில வந்ததுக்கு நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறான். உடனே புவன மகாதேவி சொல்றாங்க, அப்பா, நீ ரொம்ப வினயமுள்ளவனா இருக்கிற, ஆனா சுவாமிகள் கேட்ட முதல் கேள்விக்கு நீ இன்னும் பதில சொல்லலையே, நீ யாரு அப்படின்னு மறுபடியும் அவங்க கேக்குறாங்க. உடனே அந்த புது மனிதன் சொல்றான், பதட்டத்தினால மறந்துட்டேன் தேவி, பாண்டிய நாட்டுல மனமேற்குடி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவன் நானு. என்னோட பேரு குலச்சிறை. படையோட கிளம்பிய பாண்டிய குமாரருக்கு ஓலை எழுதவும் படிக்கவும் உதவியா இருக்கணும்னு என்னைய நியமித்து மதுரை மன்னர் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றான் அந்த இளைஞன். ஏன்பா, நோய்வாய்ப்பட்ட பாண்டிய குமாரரை இன்னும் ஏன் வராக நதிக்கரையில வச்சிருக்கீங்க அப்படின்னு புவன மகாதேவி கேக்குறாங்க. ரொம்ப கடுமையான ஜுரம் தேவி, இந்த நிலையில அவர் பிரயாணம் செய்யக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்றாரு. கொஞ்சம் குணமான உடனே இந்த இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம், அரண்மனைக்கு வந்து செய்தியை சொல்லணும்னு தான் இருந்தேன், நல்லவேளை உங்களை இங்கே பார்த்ததுனால நான் இந்த செய்தியை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த புதிய மனிதன் குலச்சிறை சொல்றாப்ல. அப்படி இல்லப்பா, என்கிட்ட சொன்னா மட்டும் காணாது, அரண்மனைக்கு வந்து வானமாதேவி கிட்டையும் நேர்ல சொல்லிட்டு போங்க, பாவம் அவ ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு புவனமகாதேவி சொல்லிக்கிட்டே, சுவாமி, நாங்க கிளம்புறோம்னு சொல்ற புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் திருநாவுக்கரசரோட உத்தரவுக்காக காத்து நிக்கிறாங்க. புவன மகாதேவி கூட இருக்கிற மங்கையர்க்கரசி குலச்சிறை வந்த நேரத்துல இருந்து குலச்சிறையோட முகத்தை அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப வெளியே வர கிளம்ப போறாங்களா, கடைசியா ஒரு தடவை குலச்சிறையோட முகத்தை பாக்கணுங்கிற எண்ணத்துல அவளும் திரும்பி பாக்குறா. அதே நேரத்துல குலச்சிறையும் திரும்பி பாக்குறாப்ல. 2 பேருக்கும் 1 நிமிஷம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. என்னவா இருக்கும்னு தெரியலையே. புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் போனதுக்கு அப்புறம் திருநாவுக்கரசர் விபூதியை எடுத்து குலச்சிறை கையில கொடுக்கிறாரு. கொடுத்துக்கிட்டே சொல்றாரு, என்னுடைய கொடிய சூளை நோயையே ஒரு கணத்துல மாயமா மறைய செய்த என்னோட வைத்தியநாத பெருமான்
இளம் பாண்டியரின் நோயையும் குணப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அதை கையில கொடுக்கிறாரு. திருநாவுக்கரசர் அளித்த அந்த விபூதியை பயபக்தியோட வாங்கி பத்திரப்படுத்திக்கிற குலச்சிறையார் மறுபடியும் சுவாமி கிட்ட சொல்றாரு, சுவாமி எனக்கு இன்னும் ஒரு வரம் தரணும் அப்படின்னு பணிவோட கேட்கிறாரு. என்ன தம்பி கேளு, உன்னோட பக்தி வினயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு வாகீசர். சுவாமி, தென்பாண்டி நாட்டுல சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே வருது. நீங்களும் உங்க சிஷ்யர்களும் தென்பாண்டி நாட்டுக்கு வந்து மக்கள் சமணர்கள் வலையில் விழாதவாறு தடுத்து ஆட்கொள்ளணும். இந்த தமிழ்நாட்டுல சமணம் ஏன் வந்துச்சு சுவாமி அப்படின்னு குலச்சிறை ஆவேசமா கேட்க நாவுக்கரசர் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே நாவுக்கரசர் சொல்றாரு, தம்பி சமண மதத்தின் மீது ஒரு காலத்துல நானும் இப்படிதான் கோபத்துல இருந்தேன். ஆனா யாரோ ஒரு சிலர் செய்த தவறான காரியங்களுக்காக சமண மதமே தவறு அப்படின்னு சொல்றதுதான்பா தப்பு. அன்பையும் ஜீவகாருண்யத்தையும் போதிப்பதற்கு ஏற்பட்ட சமயம் சமண சமயம். நமது செந்தமிழ்நாடு ஆதி காலத்து சமண முனிவர்களால் எவ்வளவோ நன்மைகளை அடைஞ்சிருக்குப்பா. சமண முனிவர்கள் தமிழ் மொழியை வளர்த்தார்கள், அரிய காவியங்களை தமிழில் எழுதினார்கள், ஓவிய கலையை நாடெங்கும் பரப்பினார்கள். இப்படி சமண மதத்தின் சிறப்புகளை நாவுக்கரசர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்கிற குலச்சிறை பொறுமை இழந்து போய், போதும் சாமி போதும், உங்ககிட்ட இருந்து சமணர்களை பற்றிய புகழுரையை கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தொண்டை மண்டலத்தை சமணர்கள் கிட்டே இருந்து காப்பாத்தின நீங்க பாண்டிய நாட்டையும் அவங்க கிட்டே இருந்து காப்பாத்தி அருளணும்னு கேட்டுக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். அவங்க செய்யக்கூடிய அட்டூழியத்தை பாண்டிய நாட்டுல வந்து பாருங்க அப்படிங்கிறாப்புல குலச்சிறை. நாவுக்கரசர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்களை திறந்து குலச்சிறையை பார்த்து சொல்றாரு, மந்திர தந்திரங்களில் வல்லவர்களான சமணர்களோடு போராடுவதற்கான சக்தியோ விருப்பமோ என்கிட்ட இல்லை. ஆனா கேளு தம்பி, என்னுடைய அகக்காட்சியில ஒரு அற்புதத்தை நான் பார்த்தேன். பால்மனம் மாறாத பாலன் ஒருவன் இந்த தமிழ்நாட்டுல பிறக்க போறான். அவன் அமிழ்தினும் இனிய தீந்தமிழ் பாடல்களை பாட போறான். அதன் மூலமாக பல அற்புதங்கள் நிகழப்போகுது. பட்டமரம் தளிர்க்க போகுது, செம்பு பொன்னாக மாறப்போகிறது, பாஷாண்டிகள் பக்தர்களாக மாறப்போறாங்க. இந்த இளம் பிள்ளையின் மூலமாக தென்பாண்டி நாட்டிலும் சமணர்களின் ஆதிக்கம் நீங்கும், சைவம் தழைக்கும், சிவனடியார்கள் பல்கி பெருகுவார்கள் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றதை கேட்க கேட்க குலச்சிறை முகத்துல சந்தோஷம் அப்படி நிறைஞ்சு நிக்குது. பல்லவ சக்கரவர்த்தியோட அரண்மனை ரொம்ப பெருசு, மூணு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதியில புவன மகாதேவி இருக்கிறாங்க, ரெண்டாவது பகுதியில பட்டமகிஷி வானமாதேவி இருக்கிறாங்க, மூன்றாவது பகுதியில இலங்கை இளவரசர் தன்னோட மனைவியோட இருக்கிறாரு. இந்த மூன்று பகுதிகளின் வெளிவாசலும் அரண்மனையின் முன்புறத்து நிலாமுற்றத்துல வந்து சேருது. புவன மகாதேவி தன்னோட அரண்மனையில ஒரு இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆகம விதிப்படி பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த பூஜைக்கு வேண்டிய பணிவிடைகளை மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோட செய்யறது யாருன்னா மங்கையர்க்கரசிதான். மாமல்லர் படையோட கிளம்பி போய் மூணு நாள் வரைக்கும் பூஜையெல்லாம் ஒழுங்காதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாலாவது நாள் புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் திருநாவுக்கரசர் மடத்துக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா, அன்னையிலே இருந்து மங்கையர்க்கரசியோட கவனம் செதறி போனது என்னவோ உண்மைதான். புவன மகாதேவி சிவபூஜையில அமர்ந்ததுக்கு அப்புறம் பூவை கேட்டா தூபக்கால தூக்கி கொடுக்கறதும் தூபக்கால கேட்டா பிரசாதத்தை தூக்கி கொடுக்கறதும் மங்கையர்க்கரசிக்கு வழக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் கவனிக்கிற புவன மகாதேவி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மங்கையர்க்கரசி கிட்ட கேக்குறாங்க, ஏமா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுதா, அப்பாவை நினைச்சு கவலைப்படுறியா, என்னைய பாரு, என்னோட ஒரே பையனை போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கலையா அப்படின்னு மங்கையர்க்கரசிக்கு தைரியம் சொல்றாங்க. உடனே மங்கையர்க்கரசி கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்றா, இல்லம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படல அப்படிங்கிறா. அப்புறம் ஏன் உன்னோட முகத்துல சிந்தனைக்குரிய அறிகுறி காணப்படுது, இந்த அரண்மனையில வசிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க புவன மகாதேவி. கஷ்டமா எனக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எங்க அப்பா வீட்டுல கூட நான் இந்த மாதிரி இருந்ததில்ல, என்னோட மனசுலயும் சஞ்சலம் எதுவும் இல்ல. நாவுக்கரசர் பெருமானை நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அங்க ஒரு வாலிபரை பார்த்தோம்ல, அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு, அதை ஒட்டி பழைய ஞாபகங்கள் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லம்மா அப்படிங்கிறா மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசிக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும், எப்படியோ அடுத்த அத்தியாயத்துல சொல்லிடுவா, கேட்போம்.